ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம் ஓகேக்கா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்கூலில் புக் கொடுத்துருக்காங்களே ஒர்க் புக்கு அதில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்க்குறோம் கண்ணு ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம இன்றைக்கி சயின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா கண்ணு சஸ் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இதில் ஒரு 10 ஒர்க் ஷீட் இருக்குது ஆனால் அந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மூன்றாம் வகுப்பு மூன்று பருவத்துலேயும் இருக்க அந்த லெசனோட கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவு பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பர்வாக க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் இதில் இருக்க அந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த மூணு டேர்மோட லெசன்ஸையுமே நீங்கள் ஒரு தரம் படித்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஆன்சர் காப்பி பண்ணுறதுல மட்டும் உங்களோட மோட்டிவேஷன் வைக்காமல் கொஞ்சம் அப்படியே அதை லேர்ன் பண்ணுறதும் அதில் இருக்கிறத படிக்கிறதுலையும் கொஞ்சம் டைம் பண்ணுங்க ஓகேவா கண்ணா ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பிஃபோர் தட் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குழந்தை வந்துடும் ஓகேவா கண்ணா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துக்க கீழ்காண்பனவற்றுள் எந்த நாள் உலக கை கழுவும் தினம் ஓகேவா வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டே அப்படின்னா அக்டோபர் 15 ஓகேவா கண்ணா இதை நீங்கள் அந்த பாக்ஸில் எழுதிடுங்க செகண்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எந்த நாள் தேசிய குடற்புழு நீக்க தினம் அந்த டிவார்மிங் டே நேஷனல் டிவார்மிங் டேன்னு வரும் கண்ணா அது வந்து பிப்ரவரி 10 உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்களே 6 மந்த்ஸ் வந்து கொடுப்பாங்க பிப்ரவரி 10 கண்ணு ஓகேங்களா திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் பரவக்கூடிய நோய் ஓகேங்களா அது வந்து எனக்குன்னு அவுட் சைட் நம்ம வந்து டாய்லெட் போகிறனால நமக்கு என்ன இஷ்யூஸ் வருதுன்னா காலரா அண்ட் வயிற்றுப்போக்கு ஓகேங்களா டிசென்ட்ரியும் காலராவும் நெக்ஸ்ட்டு ராஜா வெளியே விளையாடி விட்டு வீடு திரும்பிய பிறகு உடனடியாக செய்ய வேண்டியது வெளியே போய் விளையாண்டு உடனே என்ன பண்ணணும் கை கால் கழுகுதல் நம்மளோட கை கால் சுத்தமாக கழுகணும் ஓகேங்களா வாஷிங் ய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் பாடி பார்ட்ஸ் பின்வருணவற்றுள் எது கண்களை பாதுகாக்கும் சரியான வழிமுறை அல்ல கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம ஃபோனை பார்த்துட்டே இருந்தால் அது நம்ம என்ன ஆகும் நம்மளோட கண்ணை வந்து பாதிக்கும் இல்லைங்களா நாம் என்ன பண்ணக்கூடாது கைபேசினா என்னது இந்த மொபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இதுதான் வந்து நம்மளோட கண்ணை பாதுகாக்க சரியான வழிமுறை அல்ல மீதி எல்லாமே கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை போத் மீடியம் ரெண்டு மீடியம் குழந்தைங்களுமே இதை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் கண்ணா சரிங்களா குரு நடந்து செல்லும் போது மாற்றுத்திறனாளியை பார்க்கிறார் அப்பொழுது அவர் செய்ய வேண்டியது யாராவது ஒரு டிசபிள் பர்சனை பார்த்தா நம்ம என்ன செய்யணும் அவருக்கு உதவுதல் அவர் என்ன பண்ணணும் அவருக்கு நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா கண்ணு நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் கை கழுவும் வழிமுறை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நாம் அந்த லிக்விடை வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நல்லா நாம் நல்லா இது பண்ணணும் இல்லைங்களா நல்லா வந்து தேய்ப்பணும் அப்புறம் தண்ணியில் கழுகணும் அப்புறம் டவல் வச்சு நாம் துடைக்கணும் இல்லைங்களா ஸோ அஇ அதை ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் உறுப்புகளை அதன் பயன்களோடு பொறுத்துக கண் வந்து என்ன கண்ணா பார்த்தல் இல்லைங்களா தோல் தொடுதல் டச்சிங் மூக்கு வந்து நுகர்தல் ஸ்மெல் பண்ணுறது நாக்கு வந்து சுவைத்தல் டேஸ்ட் ஓகேங்களா பார்வை திறனற்றோர் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயன்படும் முறை பிரெய்லி முறை சரி 10th question கோபி பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் மாற்றுத்திறனாளி பேருந்தில் ஏறுகிறார் அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா எனது இருக்கையில் அமர வைத்தல் அவர் எந்திரிச்சு அவரோட சீட்டில் உட்கார வைப்பார் இல்லையா கண்ணா அதுதான் கரெக்டான விஷயம் அடுத்தது இது ரொம்ப ஈஸி மேட்ச் கண்ணா இந்த ஐஸ்க்கு என்ன போடுவீங்க இந்த டெலிவிஷன் போடுவீங்க இங்கே ஹியருக்கு இந்த ட்ரம் சவுண்டு நோஸ்க்கு அந்த பூவோட ஸ்மெல்லு டங்க்கு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு ஹேண்டுக்கு டச் பண்ணுறது டெடி பியர் ஓகே நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 2 வி ஆர் கம்மிங் டு த நெக்ஸ்ட் லெசன் கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத ஒன்று எது ஆக்சுவலி கண்ணா நிலக்கரி அப்படின்றது சாலிட் திடப்பொருள் பனிக்கட்டின்றது ஒரு திடப்பொருள் தான் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு திங் தான் மரக்கட்டைன்றதும் ஒரு திடப்பொருள் பட் பெட்ரோல் அப்படிங்கிறது திரவ பொருள் இட்ஸ் அ லிக்விட் ஸ்டேட் ஓகேங்களா அப்போ பெட்ரோல்ன்றது ஆன்சர் கீழ்காண்பனவற்றில் அனைத்து திசைகளிலும் மிக எளிதாக பரவக்கூடியதுன்னா வாயு பொருள் அந்த வாயு இப்போ நீங்கள் ஊதுபத்தி பற்ற வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் எல்லா பக்கமும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்களா ஸோ வாயு பொருள் ஓகேங்களா ஸோ ஓகே கண்ணா கேஸ் நெக்ஸ்ட் பொறுத்துக இதை மேட்ச் பண்ணுறது இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த அப்படியே வந்து என்ன போகுது புகை புகையாக போகுது இல்லையா அதுக்கு என்ன வரும்னா வாயு நிலை வரும் இது லிக்விட் ஸ்டேட் வரும் இல்லைன்னா திரவ நிலை இது சாலிட் ஸ்டேட் திடநிலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் கடினமானவன் குறிப்பிட்ட வடிவம் கொண்டவன் நான் யார் அப்படின்னா அதுக்கு என்ன வரும் திடப்பொருள் அதாவது சாலிட் திங் ஓகேவா சாலிட்னு வரும் நான் கடினமற்றவன் குறிப்பிட்ட வடிவமும் கனளவும் இல்லாதவன் நான் யார் அப்படின்னா வாயு பொருள் ஓகேங்களா கண்ணு நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிகழும் நிலை மாற்றத்தை கண்டுபிடி இது என்ன கண்ணு ஆக்சுவலாக உருகுதல் அதாவது மெல்ட்டிங்னு வரும் ஏன்னா ஐஸ்கிரீம் என்ன ஆகுது மெல்ட் ஆகுது இல்லைங்களா மெல்ட்டிங் நெக்ஸ்ட்டு
ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு அதான் டேஸ் எனப்படுகிறதுனா கன அளவு. இதுக்கு வந்து வால்யூம்னு வரும் கண்ணா, வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சரியா தவறா, ஒரு சில பொருள்கள் எரிக்கும் போது மிக குறைவான அளவு வெப்பத்தை வெளியேற்றுகிறது, எனவே இவை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவதில்லை அப்படின்னா சரி. தனியான அந்த அந்த ஹீட்டை எடுத்துக்கலன்னும் போது அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா, அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிகழும் நிலைமாற்றத்தை கண்டுபிடிக்க. இது என்ன கண்ணாகு, தண்ணி நம்ம காய வைக்கும் போது அப்படியே அந்த அந்த வந்து நீராவியாக போகுது, ஆவியாக போகுது இல்லைங்களா, அது வந்து என்னது ஆவியாதல். இங்கிலீஷில் எவாப்ரேஷன், இவிஏ பிஓ ஆர்ஏ டிஐஓஎன் எவாப்ரேஷன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிகழும் நிலைமாற்றத்தை அடையாளம் காண்க. திடப்பொருள் திரவமாக மாறி திரவம் வாயு பொருளாக மாறுது. திடம் திரவமாக மாறுறதுக்கு வந்து என்னென்னா உருகுதல், இதுக்கு வந்து மெல்ட்டிங். ஓகேங்களா கண்ணன். அடுத்தது வந்து திரவம் வாயுவாக மாறுறது வந்து ஆவியாதல், எவாப்ரேஷன். ஓகேவா, தமிழ் புக்கில் வச்சுருக்கோம், மேலே எழுதுவீங்க, இங்கிலீஷ் புக்கில் வச்சுருக்கோம், கீழே எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் த்ரீ, ராஜா பொருள்கள் சிலவற்றுடன் காந்தத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான். பின்னொரு நோற்றுள் எந்த பொருளை பயன்படுத்தி காந்தத்துடன் விளையாடுவேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து காந்தம் ஈர்க்காது கண்ணா, பட் இந்த இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த காந்தத்தை வந்து அந்த ஆணி வந்து ஈர்த்துக்கும், அதான் இதுதான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ள அம்பு வெகு தொலைவு செல்வதற்கு என்ன தேவை கண்ணா, ஃபோர்ஸ் தேவை இல்லைங்களா, என்ன தேவை, பிடிச்சி இழுத்து விட்டால் தான் அந்த அம்பு போகும், அப்போ இதுக்கு என்ன தேவை, விசை, ஃபோர்ஸ். தொடர்வண்டி பயணத்தின் போது ஏதேனும் அவசர தேவை ஏற்பட்டால் தொடர்வண்டியை நிறுத்த நீ என்ன செய்வாய், தொடர்வண்டியில் உள்ள சங்கிலியை இழுக்க வேண்டும். இதே இங்கிலீஷில் என்னன்னா டு ஸ்டாப் ட்ரெயின் புல் சைனுன்னு கொடுத்துருப்பாங்க, புல் பண்ணணும். ஓகேங்களா, அந்த சங்கிலியை இழுத்தீங்கன்னா அது நின்று போயிடும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பனவற்றுள் இழுத்தல் செயல்பாடு நடைபெறும். இது வந்து என்ன கண்ணு, வண்டி இழுத்தல் இல்லைங்களா, அந்த குதிரை வந்து வண்டி இழுத்துட்டு போகுது, அப்போ இது இழுத்தல் கரெக்டாக வரும். இது வந்து என்னன்னா தள்ளுதல், இந்த பக்கம் பிடிச்சி இப்படி தள்ளுவாங்க, ஸோ இது வராது, இது புஷ்ஷு. இதுவும் வந்து தள்ளுவண்டி இல்லைங்களா, இதுவும் வந்து தள்ளுறது, அப்போ இதுவும் வராது. இது பாருங்க, கதவை என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க இல்லையா, அவரை நோக்கி அவர் வந்து இழுக்கிறாரு, ஸோ இது வரும். இது என்ன பண்ணுறாங்கன்னா கயிறை இழுக்கிறாங்க, அப்போ இதுவும் வரும். இது வந்து அந்த அம்மா இப்படி இப்படி பண்ணுறாங்க இல்லையா, தள்ளுறாங்க, அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸால் ஆன பொருள்களை நம் தம்மை நோக்கி ஈர்க்கும் தன்மை உடையது காந்தம். மேக்னெட்டிக் பவர் வந்து எதக்கண்ண ஈர்க்கும், இரும்பால் ஆன பொருள்கள், அதாவது அயன் கண்டென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சில பொருள்களை தம்மை நோக்கி ஈர்க்கும் தன்மையை என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம, இந்த காந்தம் இழுக்குது சரிங்களா, அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா காந்த விசை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தமிழில் காந்த விசை. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு பொருளை போடும்போது அது கீழே விழுகுது இல்லையா, அது வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை. தமிழ் புக் வச்சுருக்கோங்க, புவி ஈர்ப்பு விசைன்னு எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் புக் வச்சுருக்கோங்க, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், GRAVITATIONAL, கிராவிடேஷ்னல் FORCE ஃபோர்ஸ். அடுத்து, கோடித்த இடத்தை நிரப்புக. தேவையான அடைவை எட்டுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும், நம்ம ஒரு செய்கிறோம், ஒரு செயல் செய்கிறோம் இல்லைங்களா, ஒரு வேலை செய்கிறோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செயல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஆக்ஷன். ஒரு பொருளானது ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இயக்கம், மூமெண்ட். ஓகேங்களா, இயக்கம்ன்றது செகண்ட் ஒனுக்குரிய ஆன்சர். ஓகேக்கண்ணா. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று நோக்கி சரியா தவறா கண்டுபிடி. காகிதத்தை கசக்குதல், காகிதத்தை கசக்கணும்னா எப்படி, நம்ம தொட்டு தானே கண்ணு கசக்க முடியும், அப்போ வந்து என்னென்னா அது, ஆனால் இங்கே தொடா விசைன்னு கொடுத்துருக்காங்க, டச் பண்ணாமல் நம்ம செய்யவே முடியாது, ஸோ வந்து தவறு சரிங்களா. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி இழு அல்லது தள்ளு என எழுதுக. கண்ணு, இழுனா புல், தள்ளுனா புஷ். ஓகேங்களா, அப்போ நீங்கள் நான் தமிழில் போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் புல் போடுங்க, இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இழு தள்ளுன்னு இருக்க பதிலாக உங்களுக்கு இங்கிலீஷில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க, அவ்வளோதான். இழுனா புல், தள்ளுனா புஷ். ஓகேங்களா, அப்போ இவங்கிட்ட கயிறை இழுக்கிறாங்க, ஸோ இழுன்னு எழுதுவீங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுறா, கதவை தள்ளுறா, ஸோ என்ன பண்ணுறது, தள்ளு. இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க, ஸோ இழு. இது வந்து இவர் இப்படி பண்ணுறாரு இல்லையா, ஸோ தள்ளு. நெக்ஸ்ட், இந்த பையனும் என்ன பண்ணுறாரு, தள்ளுறாரு. இவங்க ஊஞ்சலை ஆட்டி விடுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, ஸோ தள்ளு. நெக்ஸ்ட்டு, காரை இவர் என்ன பண்ணார், இந்த குழந்தை தள்ளுறாங்க, ஸோ தள்ளு. இவர் கிணத்துலேருந்து கயிறை இழுக்கிறாரு, ஸோ இழு. ஓகேங்களா, ஸோ தள்ளுனா புஷ் போடுங்க, இழுனா புல் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழே உள்ள படங்களை நன்கு உற்று நோக்கி சிந்தித்து பின்வரும் வாக்கியங்களில் சரியா தவறா என்று கூறுக. இங்கே பாருங்க கண்ணா, இங்கே வந்து என்ன சொல் போட்டிருக்காங்க இவங்க, இங்கே இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருல கண்ணு, ஏன் இப்படி போட்டிருக்காரு, அப்புறம் இந்த பூமியிலேருந்து இவர் விடுறாரு, இந்த ஃபோட்டோ வச்சு இது கேன்சல் பண்ணலாம். படம் ஒன்றில் புவியீர்ப்பு விசை இல்லாதன் காரணமாக விண்வெளி வீரர் கீழே விழமாட்டார். கண்ணு, மேலே இது விண்வெளியில் அங்கே புவியீர்ப்பு விசை இருக்காது, அதனால் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
ஆக்சுவலாக கீழே விழுக மாட்டாங்க, அங்கே எந்த பொருளுமே நிலையாக இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்த்தினா தெரிஞ்சிருக்கும், ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற பொருள் இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அது உங்கள் வாய்க்கு வராது, எங்கேயோ பறந்து போகும். அங்கே அந்த புவியீர்ப்பு விசை இருக்காது, அதனால் இது சரி. செகண்ட் ஒன், படம் இரண்டில் புவியீர்ப்பு விசை இல்லாதன் காரணமாக நபர் கீழே விழப்போகிறார். நமக்கு இந்த பூமியில் கண்டிப்பாக புவியீர்ப்பு விசை உண்டு, அதனால தான் நாம் மேலேருந்து கீழே நோக்கி விழுகணும் இல்லையா. ஆப்பிள் மேலேருந்து கீழே நோக்கி விழுகும் இல்லையா, அதெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக உண்டு. இங்கே இல்லைன்னு கொடுத்ததுனால அது தவறு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கீழே உள்ள படங்களை நன்கு உற்று நோக்கவும், இயக்கம் நடைபெறும் படங்களை செய்யவும். இந்த மீன் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுது, அப்போ அங்கே ஒரு ஆக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அப்போ டிக் வரும், இயக்கம் இருக்குது. இந்த சேர் அப்படியே நிலையாக இருக்குது, இங்கே எந்த ஆக்ஷனும் இல்லை. ஏரோப்ளைன் மூவ் ஆகுது, ஸோ மூமெண்ட் இருக்குது, ஸோ இதுலேயும் ஆக்ஷன் இருக்குது. இந்த வீடு அப்படியே நிலையாக இருக்குது, ஸோ இங்கே வராது. இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறா, இந்த பால் அடிக்கிறா, ஸோ இங்கேயும் ஒரு இயக்கம் இருக்குது, ஸோ டிக் பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒர்க் ஷீட் 4 வந்துட்டோம். ஒரு திரவ பொருளை வாயுநிலைக்கு செல்லும் அளவிற்கு வெப்பப்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொதிநிலை, ஓகேங்களா. கண்ணா அந்த டெம்பரேச்சர் வர்றது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, நான் காரமானவன் சிவப்பு நிறமுடையவன், ரொம்ப காரமாக இருக்கிறதுக்குன்னா மிளகாய். இதே இங்கிலீஷில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சில்லின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, சில்லி. நீராவியில் சமைத்த உணவில் விட்டமின், என்ன விட்டமின் இருக்குன்னா விட்டமின் சியும் ஈயும் இருக்குது, சரிங்களா. அதனால தான் ஸ்டீம் பண்ணுற ஃபுட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. நான் நல்ல மனமும் சுவையும் உடையவன், டீ தயாரிப்பதில் உபயோகப்படுத்து எதுக்குன்னு இஞ்சி மட்டும்தான், ஏன்னா இஞ்சி டீ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆன்சர் இஞ்சி, ஜிஞ்சர்னு வரும் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு, மேட்ச் பண்ணுறது. பூண்டு இருக்கு இல்லையா, கார்லிக் வந்து எதுனா இதுக்கு ஏழைகளின் உயிரி. இஞ்சி வந்து குமட்டல் உணர்வை குறைக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷனை ஸ்டாப் பண்ணுமா. பெருங்காயம் வந்து இந்த வயிற்றுப்போக்கு ஸ்டொமக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். மஞ்சள் வந்து என்னது, கிருமி நாசினி. மஞ்சள் வந்து கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். மிளகு வந்து சளி இருமல், கோல்டு காஃபையெல்லாம் சரி பண்ணும், ஓகேவா. ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரி எது தவறு. சூடான நீரை குடிப்பது செரிமானத்திற்கு உதவுவது இல்லை அப்படின்றது தவறு, ஏன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ணா, ஸோ தவறு. குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் சூடாக ஒரு கிளாஸ், மேபி எப்போவது வாஷ்ரூம் போக கஷ்டமாக இருக்குன்னா சுடுதண்ணி கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இங்கே இல்லைன்னு கொடுத்தனால தவறு. லவங்கம் பல்வலி நீக்க உதவுகிறது, சரி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, இஞ்சி பூண்டு மஞ்சள் அரிசி. கண்ணு இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது, இங்கே அரிசின்றது வந்து ஒரு வேற பொருள், அப்போ இதுதான் வந்து தவறாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஒர்க் ஷீட் 5. உடல் ஆற்றலை சேமிப்பவையாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு, கொலஸ்ட்ரால், ஓகேங்களா. மீனா சாக்லேட் பீட்ஸா ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருளை சாப்பிட்றா. அவர் சத்தான உணவு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா ஃப்ரூட்ஸ், எக்ஸ், அப்புறம் இந்த தானியங்கள், இவை எல்லாமே ஆல் த அபவ், ஓகேவா. எல்லாமே தான் வரும், பல்சஸ் எல்லாமே. அனு என்ற மாணவி தன் இரவு உணவாக சப்பாத்தியையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் சாப்பிட்டார். அவர் பெறும் உணவு சக்திகள் கார்போஹைட்ரேட். இங்கிலீஷ்லேயும் அதான் கொடுத்துருப்பாங்க, கார்போஹைட்ரேட்னு. சார்விகா சில உணவுப் பொருள்களை பின்வருமாறு 3 குழுக்களாக வகைப்படுத்தியுள்ளார். எந்த உணவுப் பொருளை தவறாக வகைப்படுத்தியுள்ளார்னா இது கரெக்டு கண்ணு, இதுவும் கரெக்டு. இந்த வளர்ச்சி அனுப்புவையில் இந்த சர்க்கரை வரக்கூடாது, சர்க்கரை ஆக்சுவலாக இங்கே வரும், கார்போஹைட்ரேட் இருக்கிற இடத்துல தான் வரும், இங்கே வரக்கூடாது, ஸோ சர்க்கரை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பல்வேறு வயதில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருள்கள். குழந்தைங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க, பால், முட்டை, பழங்கள் இல்லைங்களா, இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், கொட்டைகள்லாம் சாப்பிடலாம். வளர் நீங்கள் வேறு கூட எழுதுங்க, கொட்டைகள்லாம் எழுதலாம் கண்ணு, அதெல்லாம் எழுதலாம். வளரிளம் பருவத்தினர் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாமே எழுதலாம், அனைத்து வகையான காய்கறிகள், ஓகேங்களா. இறைச்சியெலாம் எழுதலாம். வயது முதிர்ந்தோர், வயசானவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி தானிய வகைகள் தான் சாப்பிடுவாங்க, தினை, கம்பு, கேழ்வரகு, அப்புறம் ரொம்ப கம்மியான கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள், கம்மியான இனிப்பு சுவை உள்ள பொருட்கள், அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்து எழுதணும். உணவு, புரதம், ஊட்டச்சத்துக்கள், ஆரஞ்சு, உடல்நலம், ஓகேங்களா. இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் இல்லையா, என்ன வரும் எழுதிடலாம் அப்படியே ரவுண்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக உருளைக்கிழங்கு, அதுக்கு என்ன வரும்னா கார்போஹைட்ரேட், ஓகேங்களா. உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட். முளை கட்டிய தானியங்கள் புரதங்கள், புரோட்டீன். வெண்ணெய் வந்து கொழுப்பு, கொலஸ்ட்ரால். கேரட்ன்றது விட்டமின், வைட்டமின்கள், விட்டமின். உயிர் சத்துனாலும் விட்டமின்னாலும் ஒன்று தான் கண்ணா. படத்தில் உள்ள உணவுப் பொருட்களில் உள்ள உணவு சத்துக்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வாழைப்பழத்துக்கு தாது உப்புக்கள். ஸோ கண்ணா இதுக்கு இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம், வாழைப்பழத்துக்கு தாது உப்புகளுக்கு இங்கிலீஷில் இருக்கவங்க மினரல்ஸ் எழுதலாம். இந்த நெல்லிக்காய்க்கு வந்து உயிர் சத்துக்கள் அல்லது விட்டமின் தமிழில் எழுதலாம், விட்டமின்ஸ் இங்கிலீஷில். இந்த கோதுமைக்கு கார்போஹைட்ரேட் இங்கிலீஷில் நீங்கள் CIRBOHYDRATE கார்போஹைட்ரேட். ஃபிஷ்ஷுக்கு வந்து புரதம், ப்ரோட்டீன்ஸ் PROTEINS ன்னு போட்டுக்கோங்க, ஓகேவா கண்ணே. ஓகே.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை வரைந்து வண்ணமிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் போடுங்க கண்ணா, கேரட்டோ பீன்ஸு என்னமோ உங்களுக்கு பிடிச்சது ஓகேவா, ஒரு வெஜிடபிள் போட்டு அழகாக கலர் பண்ணிவிடுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை பார்த்து படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு நாளுக்கான என் உணவு, என் பெயர் சஞ்சனா, எனக்கு 8 வயது, நான் என் குடும்பத்தோடு தமிழ்நாட்டில் வசிக்கிறேன், என் வீட்டில் காலையில் ஒரு டம்ளர் பால் அருந்துவேன், காலை உணவாக முட்டையுடன் பாரம்பரிய உணவாக கேழ்வரகு தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவேன், காலை உணவுக்கு பின் தின்பண்டங்களாக கொட்டைகள் மற்றும் பப்பாளி பழங்களை சாப்பிடுவேன், பின்னர் மதிய உணவாக சாதம் பருப்பு சாம்பார் மற்றும் திணை பாயசம் சாப்பிடுவேன், இரவு உணவாக சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் மசாலாவையும் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குல்ல மெனு இல்லைங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. பாலில் புரதம், இதுக்கு அப்படியே நீங்கள் இதே தான் பேராகிராஃப் உங்களுக்கு இங்கிலீஷ் புக்லேயே இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் என்ன எழுதலாம், மில்க் அப்படின்னு போட்டு ப்ரோட்டீன் எழுதிடுவீங்க ஓகேவா. எக்கு இல்லையா, முட்டை புரதம், கேழ்வரகு தோசை புரதம், தேங்காய் சட்னி கொழுப்பு, கொழுப்புனா எனக்குன்னு கொலஸ்ட்ரால் போடுவீங்க, கொட்டைகள் புரதம், பப்பாளி உயிர்ச்சத்துக்கள் அதாவது விட்டமின், சாதம் கார்போஹைட்ரேட், பருப்பு சாம்பார் புரதம் புரோட்டீன், திணை பாயசம் புரதம், சப்பாத்தி கார்போஹைட்ரேட், உருளைக்கிழங்கும் கார்போஹைட்ரேட் ஓகேவா கண்ணா. சஞ்சனா ஏதேனும் பாரம்பரிய உணவு சாப்பிட்டாரா அப்படின்னா, இந்த கேழ்வரகு தோசையும் திணை பாயசமும் ரொம்ப முன்னோடி காலத்துலேருந்தே இருக்குது, அதனால் அது பாரம்பரிய உணவு சரிங்களா, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் உள்ள உணவுப் பொருட்களை அதன் பயன்பாடுகளுடன் பொறுத்துக. கண்ணே இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாதுகாப்பு அளிப்பவை, இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து ஆற்றல் அளிப்பவை, இந்த முட்டை மீன்லாம் வந்து வளர்ச்சி அளிப்பவை சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 6 வந்திருக்கோம். தமிழ்நாடு தண்ணீர் பஞ்சத்தில் தவிக்க முக்கிய காரணம், நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காமல், மழைநீர் கட்டமைப்பு இல்லாமல், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், காடுகள் அளிப்பு மேற்கூறிய அனைத்தும். அதனால தான் நம்ம மரத்தை நட்டு நட்டு வளர்க்கணும், மரங்கள் நல்லா இருந்தால் தான் என்ன வரும், மழை வரும், அப்போ தான் நமக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது, அதே சமயம் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையான கட்டமைப்பும் நம்மக்கிட்ட இருக்கணும் சரிங்களா கண்ணா, அதான் மேற்கூறிய அனைத்தும். பொருந்தாததை வட்டமிடுக. குளம் கிணறு ஆறு ஏரினா கிணறு தான் கண்ணா, ஏன்னா அது ஆழ்துளை கிணறு. பாத்திரம் கழுவுதல், சமைத்தல், துணி துவைத்தல், நடத்தல் அப்படின்னா மீதி மூணுக்கும் தண்ணி தேவை, நடக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை. ஸோ நடத்தல் இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன், ஆட் ஒன். உங்கள் வீட்டில் தண்ணீரை சேமித்து வைக்கும் கொள்கலன்களின் படம் வரைந்து வண்ணம் தீட்டுக. நீங்கள் ஒரு வாட்டர் டேங்க் போடலாம், அல்லது மழைநீர் தொட்டி சேமித்து வைப்பாங்களே கண்ணு, அதை கூட ட்ரா பண்ணலாம் நீங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி அழகாக கலர் பண்ணுங்கள் ஓகே. விடுபட்ட படத்தை அடையாளம் காணவும். கண்ணு இங்கே பாருங்கள், மழை வருது, அந்த டேமெல்லாம் நம்புது, அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அதன் மூலமாக விவசாயம் வந்து நல்லா நடக்கும். ஸோ இதாக வரும், இந்த படம் தான் வந்து இந்த இடத்துக்கு வரணும் ஓகே. நெக்ஸ்ட்டு பின்வரும் படங்களை உற்று நோக்கி அவற்றுள் நீரை சேமிக்கும் சரியான செயல்களுக்கு டிக் பண்ணணும், தவறான செயலுக்கு தப்பு போடணும். ஸோ இவங்க தண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணல, செடிக்கு விடுறாங்க. ஸோ சரி, இந்த பையன் பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அப்படியே தண்ணி திருவி விட்டுருக்கான். ஸோ தவறு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி வச்சு ப்ரெஷ் பண்ணுறாங்க. அப்போ சரி, இவங்க பாருங்களேன், இவர் தண்ணி திருவி விட்டு ஒரு பாட்டு ஃபோன் பேசுகிறார், ரொம்ப தப்பு. அடுத்தது மரத்தை வெட்டலாமா, மிக மிக தவறு, மரத்தை வெட்டினா மழை வராது, மரத்தை வளர்த்தா மட்டும்தான் மழை வரும். அப்புறம் இது வந்து என்னதான் சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்களுக்குன்னா, ஒரு பைப்லேருந்து எல்லா பக்கமும் போகிறது, இதுவும் சரி ஓகே. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஏரி, இங்கே லேக்னு கொடுத்துருப்பாங்கப்பா உங்களுக்குல, இதுதான் ஃபோ இந்த இது வரும், இங்கே பாண்ட் இது குளம், இது நீர்த்தேக்க தொட்டி டேங்க்கு, இதுக்கான நீர்த்தேக்கம் ஓகேங்களா டேமு. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த லைன் புரியலைனா இங்கே நான் போட்டிருக்கேன், இ ஆ ஆ. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னாக்கன்னா, புள்ளிகளை இணைக்கணும். நீங்கள் ஒரு பென்சில் வச்சு இணைங்க, அப்புறம் வண்ணம் தீட்டுங்க, அழகாக கலர் பண்ணுங்கள். இந்த டேங்க் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ போடுங்க, போட்டுட்டு இங்கே டேஷ்க்கு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு மலைத்தூரி நீரையும் சேமிக்க வேண்டும், வி ஹாவ் டு சேவ் ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் த ரெயின் வாட்டர். நவ் வி ஆர் இன் 7th ஒர்க் ஷீட். கீழ்கண்ட தாவர பகுதிகளில் தாவரங்களின் சமையலறை, ஃபுட் ஃபேக்ட்ரின்னு எதாவது சொல்லுவோன்னா இலை தான் கண்ணா, லீஃப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இடமாறியுள்ள வார்த்தைகளை சரி செய்து வார்த்தைகளை கண்டுபிடித்து வார்த்தை புதிரில் வட்டமிடுக. கண்ணா இது உங்கள் இங்கிலீஷ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓகேவா. இங்கே இருக்கிறதுல நான் எழுதியிருக்கேன், மைய நரம்பு, இலை நுனி, இலை காம்பு, தண்டு, மரங்கள், இலைத்தாள், இலைகள், இதுதான் கண்ணு இங்கே நான் சர்க்கிளும் போட்டிருக்கேன் சரிங்களா, இதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. இது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் கேரட்டு, இது பீட்ரூட் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், இது டர்னிப் இதுவும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், முள்ளங்கி அப்படி தான் மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறது சரிங்களா கண்ணு. பட் இந்த பீன்ஸுன்றது வெளியவே விளையாது, அப்போ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஒன், இதை நீங்கள் டிக் பண்ணணும். படங்களை பார்த்து வறண்ட நில தாவரங்களுக்கு டிக் பண்ணுங்கள். ஸோ இது வறண்ட நில தாவரமா, இல்லை தவறு, இது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது, சமவெளியில் வருது, இது வறண்ட நில தாவரம் கிடையாது, பயின்றி இல்லை, இது இந்த பேரிச்சம்பள மரம் கண்ணா, பேரிச்சை மரம் இது வந்து வறண்ட நில தாவரம் தான், சப்பாத்தி கல்லையோ வறண்ட நில தாவரம், தென்னை மரம் இல்லை, அடுத்தது இதுவும் இல்லை. ஸோ ரெண்டு தான் வருது. நெக்ஸ்ட்டு தாவரங்களின் பாகங்களை குறியிடுக. ஸோ கண்ணா இது இலை, நம்ம லீஃப்னு போடுவோம், எல்இஏஎஃப்,
இது ஸ்டெம் தண்டு இது பாருங்க வேர் ரூட் ROOT ரூட் இது ஃப்ரூட் இல்லைங்களா FRUIT ஃப்ரூட் பழம் இது பூ FLOWER ஓகேவா ஓகே கண்ணா நெக்ஸ்ட் சமவெளிகளில் வாழும் தாவரங்கள் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை தவறு சமவெளியில் இருந்தால் கண்டிப்பாக தண்ணி நிறைய தேவை ஸோ தவறு ஆகாவிய தாமரை தாவரங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி இருக்குமா ஃபுல்லாலாம் மூழ்கி இருக்காது கண்ணு மேலே மிதக்கும் ஸோ தவறு நெக்ஸ்ட்டு பின்வரும் படங்களை சரியான முறையில் வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு விதை வச்சா குட்டியாக இந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும் அதுக்கப்புறம் நல்லா வளரும் அதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் இல்லைங்களா அப்போது ஃபஸ்ட்டு ஸோ இந்த செகண்ட் ஒன் ஆன்சர் இது பாருங்க கண்ணா இந்த வண்ணம் பூ சொல்கிறாங்க ஸோ செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ்க்கு நீங்கள் அழகாக கலர் பண்ணுங்கள் ஓகேவா கலர் பண்ணுறதெல்லாம் அழகாக பண்ணுங்கள் கண்ணு ஒர்க் ஷீட் 8 வந்திருக்கோம் உலக சுற்றுச்சூழல் தினம் இட் இஸ் என்விரான்மெண்டல் டே June 5 இவை வளரவும் சுவாசிக்கவும் செய்யும் உயிர் வாழ உணவு தேவை தானாக நகரும் அப்போ எதுக்குன்னா உயிருள்ளவை ஓகேவா ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் அணைக்கட்டு ஓகேங்களா டேம் கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மரம் நடுவதன் அவசியத்தை உணர்த்தும் விழா அப்படின்னா காடுகளின் விழா ஓகேங்களா ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல்னு வரும் இங்கிலீஷில் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் உயிரினங்களின் தேவைகள் ஓகேவா நமக்கு என்னெல்லாம் தேவை நல்ல காற்று தேவை ஓகேவா நீர் மண் நிலம் சூரிய ஒளி ஸோ நீங்கள் என்ன எழுதலாம் சன் லேண்ட் வாட்டர் ஏர் சாயில்னு எழுதிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு உயிருள்ளவை என்ன கண்ணு தாவரங்கள் இயற்கையான பொருள்கள் பாறை மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் மேசை உனது சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற காரணிகள் நிலம் நீர் காற்று மண் சூரிய ஒளி நமது சுற்றுச்சூழல் பற்றிய 2 வாசகங்களை எழுதுக நான் இங்கே எழுதிக்கேக்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா எழுதிக்கோங்க நமது சுற்றுச்சூழல் இயற்கையாக அனைத்து வளங்களுடன் இருக்க வேண்டும் நீரின்றி அமையாத உலகு என்னும் குரலுக்கேற்ப நீர் மட்டுமின்றி இயற்கை அருளிய அனைத்து வளங்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் நமக்கு கடவுள் கொடுத்த அத்தனை சோர்ஸஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா அதை நம்ம தேவையில்லாமல் செலவழிக்க கூடாது ஏன்னா நமக்கு மட்டும் உறுத்தினது கிடையாது நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் அது உரித்தான வளங்கள் ஸோ அதனால் நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம பயன்படுத்திட்டு மீதியை அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும் நம்மளால் இன்னும் எவ்வளோவா அந்த சோர்ஸை டெவலப் பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்ணலாம் எப்படின்னா தண்ணிக்கெலாம் நம்ம என்ன பண்ணால் அந்த மழைநீர் சேமிக்கலாம் இல்லைங்களா மரங்கள் நிறையா வளர்க்கலாம் அதெல்லாம் இயற்கையை வந்து நம்ம வலிமைப்படுத்துறது இல்லைங்களா கண்ணு ஸோ இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கூட எழுதுங்க உணவு சுற்றுச்சூழலில் உள்ள தாவரங்களின் பயன்கள் தாவரங்கள்லாம் நமக்கு என்ன பயன் நமக்கு நல்ல உணவு கிடைக்குது இல்லைங்களா கண்ணா நிழல் கிடைக்குது ஸோ ஜென்ரலாக தாவரங்கள் நான் மரத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் பறவைகளோட வாழிடமாக இருக்குது இல்லையா இதெல்லாமே இந்த கட்டையெல்லாம் வச்சு நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து நமக்கு சுத்தமான காற்று கிடைக்குது மழை கிடைக்குது இல்லைங்களா தாவரங்கள்லாம் என்ன கிடைக்குது மழை கிடைக்குது பழங்கள் காய்கறிகள் நீங்கள் எல்லாமே கூட எழுதுங்க ஓகேவா கண்ணா பூக்கள் எல்லாமே எழுதலாம் உங்கள் சாய்ஸ் தான் கீழ்காணும் படத்தில் உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை அடையாளம் காண்க இங்கே பாருங்கள் உயிருள்ளவை இங்கே இருக்கிற நிறைய அனிமல்ஸ் எல்லாம் எழுதலாம் ஆமை அப்போ டாட்டாய்ஸ் எழுதுவீங்க மான் டீர் தவளை ஃப்ராக் மீன் ஃபிஷ்ஷு வண்டு கரடி பறவை ஓகேங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுவீங்க கண்ணா ஓகேவா கண்ணு ஸோ இதுக்கு நீங்கள் டாட்டாய்ஸ் டீர் ஃப்ராக் ஃபிஷ் பீட்டில் பியா பேர்ட்னு எழுதுங்க கண்ணு அதே மாதிரி உயிரற்றவையில் மரக்கட்டை குளம் நிலம் காடு மலை சூரியன் இதுக்கு அப்படியே இங்கிலீஷில் எழுதிருவீங்க உங்களுக்கு தெரியும் தானே சன் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் லேண்ட் பான் இது வந்து ஃபாக் FOG ஓகே ஓகே கண்ணா நவ் வி ஆர் கமிங் டு பைட்ஸ்தால் 9 ஒர்க் ஷீட் 9 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த விலங்கு நிலத்தில் வாழும் அப்படின்னா ஒட்டகம் ஓகேங்களா இதுக்கு என்ன வரும் கேமல் உன்னுடைய செல்ல பிராணிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வாய் நான் கால்நடை மருத்துவரிடம் சென்று காண்பிப்பேன் ஓகேங்களா நம்ம கண்டிப்பாக அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் வெட்டினரி டாக்டர்கிட்ட சரியா தவறா பட்டாம்பூச்சி தனக்கு தேவையான உணவை உறிஞ்சி உண்ணும் சரி வாத்து பழங்களை உணவாக உட்கொள்ளுமா தவறு அது வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும் மீன் இல்லைங்களா பூனை முழு உணவை கடித்து மென்று தின்னாமல் அப்படியே விழுங்குமா தவறு சிங்கங்கள் மாமிசத்தை கிழித்து உண்ண நீண்ட கூர்மையான பற்களை பெற்றுள்ளன சரி யானையின் துதிக்கை உணவு உண்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தான் தவறு இல்லைங்களா கண்ணே யானையோட துதிக்கையினால் அது வெயிட்டெல்லாம் தூக்கும் தண்ணி எடுத்து குடிக்கும் தண்ணியை இறைச்சிக்கும் நிறைய செய்யும் இல்லைங்களா ஸோ அது தவறு அதுக்கு ஒன்றுக்கு மட்டுமே பயன்படுறதில்லை அந்த தும்பிக்கை கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை கண்டறிந்து வட்டமிடுக அவற்றை உரிய வாழிடத்திற்கு எதிரே எழுதுக கண்ணே நான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களோட புக்கில் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்து அது மாதிரி நீங்கள் எழுதுங்க
ஸோ இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்ன பார்க்கலாம், வெட்டுக்கிளி, மீன், கழுகு, மான், முதலை, பனிக்கரடி, கரடி, ஒட்டகச்சிவிங்கி, ஆமை, தவளை, பெண் குயின், ஒட்டகம், திமிங்கலம், நத்தை. இதை இங்கே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். காட்டில் வந்து மான் இருக்குது, கரடி இருக்குது, நான் அதனால பனிக்கரடி கரடின்னு ரெண்டு பிரித்து போட்டிருக்கேன். துருவ பகுதியில் பெண் குயின், பனிக்கரடி, உவர் நீர்னா உப்பு நீர், கடல் நீரில் மீன், திமிங்கலம், முதலை, நன்னீரில் அந்த குளம் குட்டையெல்லாம் இருக்கணும், அதில் தவளை, நத்தை, ஆமை, பாலைவனத்தில் ஒட்டகம் இருக்கும், ஒட்டகச்சிவிங்கி இருக்கும், வெட்டுக்கிளி பாலைவனத்துலேயும் இருக்கும் கண்ணா, அதனால் நான் போட்டிருக்கேன், நீங்கள் இங்கே கூட எழுதிக்கோங்க. கழுகு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்புமைப்படுத்துக. சிறுத்தை ஊன் உண்ணி, கரடி அப்படிங்கிறது அனைத்துண்ணி. ஓகேங்களா, அனைத்துண்ணி கண்ணா. இங்கிலீஷில் ஆம்னி ஒரஸ், இங்கிலீஷ் புக் வச்சுருக்கோங்க, ஆம்னி ஒரஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓஎம் என்ஐ விஓஆர்இஎஸ். நெக்ஸ்ட்டு எறும்புக்கு ஆறு கால்கள், சிலந்திக்கு எட்டு கால்கள், எயிட் லெக்ஸ், இஐஜிஹெச்டிஎல்இஜிஎஸ். கங்காரு தாவும், குதிரை ஓடும், ரன், ஆர்யூஎன்எஸ். வரி குதிரை வரிகளை கொண்டது, மான் புள்ளிகளை கொண்டது, ஏன்னா புள்ளி மான் சொல்லுவோம் இல்லையா, இட் ஹேஸ் டாட்ஸ், டிஓடிஎஸ். ஸோ குருவி, பூச்சி, கிளி, மிளகாய், கழுகு, எலி, புளி, மான். ஓகேங்களா, நான் ஒரு பறவை, மீனை விரும்பி உண்பேன்னா அது என்ன கண்ணு, கிங்ஃபிஷர், மீன் கொத்தி. ஓகேவா, இது நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு தன்னுடைய உணவை உறிஞ்சி உண்ணக்கூடிய விலங்குகள், நான் இங்கே நிறைய எழுதியிருக்கேன், தேனீக்கள், வண்ணத்து பூச்சி, கொசு, தும்பி, சிலந்தி, கரப்பான் பூச்சி, ஈன்னு. இங்கிலீஷ் புக்கில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஹனிபி, பட்டர்ஃப்ளை, மஸ்கிட்டோ, காக்ரோச், ஃப்ளை அந்த மாதிரி எழுதிக்கோங்க ஈஸியாக. நீ பார்த்த தாவர உண்ணி விலங்கு, தாவரங்களை மட்டுமே உண்றதுனா கண்ணு, மான் போடலாம், ஆடு போடலாம், குதிரை, இந்த மாதிரி கங்காரு கூட வரையலாம். ஓகேவா, ஈஸியாக அந்த தாவரங்களை மட்டுமே உண்றதை நீங்கள் எழுதுங்க. பசு வரையலாம். ஓகேவா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகள் எந்த உணவினை உண்ணும் அப்படின்னா, கங்காரு வந்து புல், அதுக்கு நீங்கள் கிராஸ் எழுதுங்க, ஜிஆர்ஏஎஸ்எஸ். குதிரையும் புல் தான், கிராஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் இது புறா வந்துட்டு தானியங்கள், இதுக்கு நீங்கள் கிரெயின்ஸ்னு எழுதிக்கோங்க கண்ணு, இங்கிலீஷ் புக் வச்சுருக்கோங்க, ஜிஆர்ஏஐஎன்எஸ், கிரெயின்ஸு. இது நண்டு வந்து மீன் சாப்பிடுது, ஸோ ஃபிஷ்ஷு. ஓகேவா, வேறு ஏதாவது உங்களுக்கு இது சாப்பிட தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதுங்க. அடுத்து பாம்பு வந்து தவளை, எலி, அதுக்கு நீங்கள் என்ன எழுதலாம், ஃப்ராகு, ராட்டு இல்லையா, பெரிய பாம்பாக இருந்தால் குட்டி பாம்பை கூட சாப்பிடும் நீங்கள் எழுதலாம். மான் வந்துட்டு என்னது, புல் தான் சாப்பிடும், ஜிஆர்ஏஎஸ்எஸ். தவளை வந்து என்ன சாப்பிடும், பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும் கண்ணா. ஸோ இன்செக்ட்ஸ்னு எழுதுங்க, ஐஎன்எஸ்இசிடிஎஸ், இன்செக்ட்ஸ். தவளை வேறு என்ன சாப்பிடுச்சுன்னு எழுதுங்க கண்ணா. ஃபிஷ் வந்து புழுக்களை எல்லாம் சாப்பிடும். ஓகேவா, நிறைய வாம்ஸ் எல்லாம் சாப்பிடும், டபிள்யூஓஆர்எம்எஸ். நெக்ஸ்ட்டு வி ஆர் கம்மிங் டு த லாஸ்ட் ஒர்க் ஷீட். கீழ்காண்பனவற்றுள் எது காற்றின் பண்பு அல்ல அப்படின்னா, காற்றுக்கு எடை இல்லை அப்படிங்கிறது, ஏன்னா காற்றுக்கு எடை உண்டு, வெயிட் இருக்குது இல்லைங்களா கண்ணு, அதனால் இல்லைன்னு கொடுத்துருக்கேன் தவறு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங். நகரும் காற்று அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா, காற்று வீசுதல், அதாவது ஏர் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று வீசுதல். நெக்ஸ்ட்டு கடற்காற்று நடைபெறும் போது என்னென்னா, வெப்பமான நிலப்பகுதி, குளிர்ந்த கடல். ஓகேங்களா, அடுத்தது இரவு நேரத்தில் அருண் கடலோரத்தில் நடந்து செல்லும் போது கடல் நீரை தொடும் போது எப்படி இருக்கும்னா, குளிர்ந்த நிலப்பகுதி, அப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே வெப்பமான கடல், கடல் தண்ணி சூடாக இருக்கும், வெப்பமான கடல். நேத்ரா பலூனை ஊதும் போது விரிவடைகிறது, இதிலிருந்து என் டேஸ் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும்னா, காற்று இடத்தை நிரப்புகிறது, அந்த இடத்த வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கு தெரியுங்களா, ஸோ ஆக்குப்பையிங் த ஃபில்லிங் த ஏர், ஸோ காற்று இடத்தை நிரப்புகிறது. பின்வரும் படத்தினை உற்றுநோக்கி காற்றின் வகை, இது என்ன கண்ணு, சின்னதாக அழகாக அசைது இல்லையா, ஸோ இட்ஸ் அ தென்றல், ப்ரீஸ். காற்றுக்கு டேஸ் டேஸ் இல்லைன்னா நிறம் வடிவம் இல்லை, ஸோ கலர், COLOUR, கலர் இல்லை, ஷேப் இல்லை, SHAPE, ஷேப். ஓகேவா, இதை நீங்கள் எழுதிக்கோங்க. காற்று பழுத்தூக்கி தத்துவம், என்ன தத்துவம்னா, காற்று விரிவடைதல், எக்ஸ்பேண்டிங் ஏர். ஓகேங்களா, அதை நீங்கள் எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இதமான காற்று தென்றல். ஓகேவா, பலத்த காற்று புயல், மிக பலத்த காற்று சூறாவளி. காற்றின் வேகத்தை அளக்க எந்த சாதனம் பயன்படுகிறதுனா, அனிமோமீட்டர் கண்ணா, அது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ANEMO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அனிமோமீட்டர் இதான் ஆன்சர். ஓகேங்களா, இதோட வந்து கண்ணு இந்த ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நம்ம பார்த்துருவோம், ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக இந்த 10 ஒர்க் ஷீட் நீங்கள் தரவு பண்ணாலே நீங்கள் அந்த 3rd வகுப்பில் எல்லா அறிவியல் லெசன்ஸையும் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ணா. ஓகேங்களா, ஓகே குட்டி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்ணா, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்து வந்துருக்கணும். பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.